சீரியஸ்லி வந்து இந்த மாதிரி சாஃப்டான பரோட்டா மூணு தடவை வேற எங்கேயுமே கிடைக்காது. போடு போடு போட்டு விடுங்க, எவ்வளோ வேணால் போடுங்க. பார்த்தீங்கன்னா வந்து நைட் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும், அதான் தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஹாய் கைஸ் வெல்கம் பேக். நான் தான் உங்க மல்டி சிவா. கேக்லாம் வெட்டி முடிச்சாச்சு. இவர் தான் எனக்கு பர்த்டே பாய் சீனு. இன்னைக்கு எத்தனாவது பர்த்டே? 24ஆ? 25 இல்ல 25 நடந்துட்டு இருக்குடா. ஓ, இப்போதான் 25 வந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் பர்த்டே விஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து, நாலு பேர் இங்கே ஒருத்தர் இருக்கோம், நாலு பேர் சேர்ந்து போயிட்டு அவுட்டிங் போக போகிறோம். அவுட்டிங்னா ரொம்பலாம் இல்லை, என்ன லாக்டவுன் வேறு. ஸோ வந்து தேவன் ஹோட்டலில் வந்து ரொம்ப நாள் வந்து பரோட்டா சாப்பிடணும்னு ஆசை. ஸோ வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் வந்து இன்றைக்கி வந்து தேவன் ஹோட்டலில் போய் பரோட்டா இருக்கான்னு போய் சாப்பிட போகிறோம். ஸோ லாக்டவுனில் வந்து கடை வந்து ஓப்பனில் இருக்கானே தெரில. ஸோ போய் பார்க்கலாம், இருந்துச்சுன்னா நம்ம லக்கு இன்னைக்கு போய் சாப்பிட்றலாம், இல்லை வேறு எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி போயிட்டு தேவன் ஹோட்டலில் போய் சாப்பிட்றலாம். ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க போகலாம். கைஸ் இப்போ நம்ம ஹோட்டலை தேடி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா லாக்டவுனுங்கிறதுனால நிறைய கடை வந்து இல்லை. கைஸ் இப்போ தேவன் ஹோட்டலில் போய் பரோட்டா சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். முன்னாடி ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க, நாங்கள் பைக்கில் போயிட்டுருக்கோம். ஸோ தேவன் ஹோட்டலில் பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே வந்து கும்பகோணத்தில் வந்து தேவன் ஹோட்டல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ வந்து அங்கே தான் போய் பரோட்டா சாப்பிட போகிறோம். ஸோ ஹோட்டல் இருக்கானே தெரில, போயிட்டு பார்க்கலாம் இருக்கான்ட்டு. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, சரி நீ அங்கே போ, நம்ம ஹோட்டலுக்கு தேவன் இல்லைன்னா இங்கே வந்து சாப்பிட்டுப்போம். இப்போ தேவன் ஹோட்டல் வரப்போகுது, லெஃப்ட் சைடில் இருக்குது, பார்த்து பார்த்து வந்தாச்சு. அப்போ ஹோட்டல் திறந்துருக்கானா, பரோட்டா இருக்கான்னு தெரியலையே. ஆ, இருக்கு இருக்கு, படா வாங்க போய் சாப்பிட்லாம். சாதா குருமா போட்டு விடுங்க, எவ்வளோ வேணால் போடுங்க. போதும் போதும். ஸோ பரோட்டா வாங்கியாச்சு. பரோட்டா சைஸ் பார்த்திங்கன்னா வந்து இங்கே பெருசாக இருக்கும், அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்படியே எப்படி பலூன் மாதிரி இருக்கு இங்கே. ஸோ வந்து டேஸ்ட்டு பார்த்துடலாம். ரொம்ப நாளாச்சு நான் சாப்பிட்டேங்க, ரொம்ப லேட்டாக வேறு வந்திருக்கும். நாங்கள் கொஞ்சம் சாப்பிட முடியாமல் கேமரா வச்சு நிற்கிறான். அப்படியே பரோட்டாவை பிச்சு குருமால நனைச்சி நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குது. கலக்கி, நான் கலக்கி சாப்பிட மாட்டேன், ஆம்லேட் சொல்லியிருக்கேன். இருப்பா, அப்போ சாப்பிட்லாம்ப்பா. சீரியஸ்லி வந்து இந்த மாதிரி சாஃப்டான பரோட்டா குருமாவில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அந்த குருமாவோட டேஸ்ட்டும் பரோட்டாவோட சாஃப்ட்டும் சேர்ந்து வேறு லெவல். எப்படா இருக்கு? இன்னைக்கு உனக்கு எப்படி இருக்கு? அவன்கையில் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு வெளில சாப்பிட்டு. ஊற்றி விடுங்க, ஊற்றி விடுங்க. ஆம்லேட் எடுத்துருவாண்ணா.
வாங்கடா சுட 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 ஆம்லேட். ரெண்டு பேரும் முட்டை தோசை வாங்கி ஆளுக்கு பாதி போய் எடுத்துட்டாங்க. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அவனும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஆ, எங்களுக்கு ஒரு முட்டை தோசை, ஒரு முட்டை தோசை ஆஃப் ஆயில் சாப்பிட போகிறான். சாப்பிடு. முழுங்குப்பா முழுங்குப்பா, நல்லா முழுங்குப்பா. உழு 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 பாருங்க மக்களே, அடுத்த ஃபுல் பாயில், ஆஃப் ஆயில், அப்புறம் ஃபுல் பாயில், அப்புறம் ஆம்லேட்டு. முட்டையை வந்து விதவிதமாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. ருசி வந்து பெருசாக தான் இருக்குது. ஸோ குருமா குருமா வலிஞ்சு போடுது. ஸோ சாப்பிட வேண்டியதான். சட்னி குருமா எல்லாத்தையும் கலந்தடிப்போம். தோசை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இங்கே குருமா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. குருமாவோட சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் நானே எடுத்து நானே சாப்பிட்டுட்டுருக்கேன். கலக்கி வந்துருச்சு, நான் சொல்லவே இல்லை கலக்கி, எனக்கு சேர்த்து சொல்லிட்டாங்க போல். அப்படியே சாப்பிடணும், பிச்சு பிச்சு சாப்பிடணுமா? பிச்சு பிச்சு தான் பிச்சு பிச்சு தானா கலக்கி சாப்பிட்டா? கலக்கி சாப்பிட்டது இல்லை, ஒண்ணு என்ன கொல கொலன் இருக்கு. அப்படியே நல்லா இருக்கு, ஆனா இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. எனக்கு எப்பவுமே ஆம்லேட் தான். ஸோ வந்து முட்டை தோசை சாப்பிட்டு முடிச்சிடலாம். வெறித்தனமாக சாப்பிடுகிறான். எது இதுவரை எத்தனைடா சாப்பிட்டேன் ஆம்லேட்டா ஆஃபைலா? கணக்கே இல்லை, போயிட்டு இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. விக்கி மட்டும் இப்போ ஆஃப் ஆயில் சாப்பிட போறார். என்ன யோசிக்கிறேன், முடிஞ்சு அவ்வளோதான், எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவங்க தான் நமக்கு சப்ளை பண்ணாங்க. இங்கே வந்து நாகேஸ்வரன் கோயில் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம தேவன் ஹோட்டல் இருக்குது. பரோட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டோம். இங்கே பர்த்டே பாயும் வந்துட்டார். எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டோம் இன்றைக்கி. இப்போ நாலு பேர் நம்ம சாப்பிட்டோம், நிறைய சாப்பிட்டோம். எவ்வளோ சாப்பிட்டோம்னு எங்களுக்கே தெரில, ஆனால் வந்து 272 ரூபா தான் பில்லு வந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பரோட்டா, 1 முட்டை தோசை, அப்புறம் பாய் தான் சாப்பிட்டேன் முட்டை தோசை, அப்புறம் ஆம்லேட்டு, அப்புறம் கலக்கி இதெல்லாம் சாப்பிட்டேன். இங்க வந்து லிஸ்ட்டே கிடையாது, நிறையா சாப்பிட்டாங்க. ஆனால் வந்து பில்லு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் வந்துச்சு, ஆனால் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். கணக்கு பண்ணலடா, அவங்க கணக்கு பண்ணி தானே பில்லு போடுவாங்க. எப்படியோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து போகிற வழியில் வேறு ஏதாவது தான் சாப்பிட போகிறோம். பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு, ஓகே கைஸ் பாய். பாய் சொல்லுங்கடா. ஒரு வழியில் இருக்கான்னு பாருங்க. காந்தி பார்க் நதிப்பன் கூடிய வீட்டுக்கு போகிறோம். ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடலாம் பார்த்தா எல்லாம் கடை இருக்கான்னு தெரியல. இப்போ வந்து நம்ம இன்னும் வீட்டுக்கு போல ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். அங்கே ஒரு ஹோட்டல் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ வந்து ஐஸ்கிரீம் இருக்கான்னு கேட்டுட்டு சாப்பிட்டு வரும். இருக்கான்னு கேட்டு அகன்பு கேட்டோட ஒரு ஆள் இருக்கா இல்லையா? ஐஸ்கிரீம் இல்லை, ஏமாற்றத்தோட வெளில வந்துட்டோம். இங்கே ஒரு கடை ஓப்பனில் இருக்கீங்க, ஐஸ்கிரீம் இருக்கான்னு பார்க்கலாம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு கோனு. ஏய் உனக்குடா கப்பா. கப்பா வேர்ல்டு கப்பா கப்பு. ஏஸ் ஃபைனலாக வந்து ஐஸ்கிரீம் கடை கண்டுபிடிச்சி ஐஸ்கிரீமும் வாங்கிட்டோம். அருண் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கான். இது வந்து கோனு, இது பார்த்திங்கன்னா வந்து 30 ரூபா. 3 பேர் கோனு, அவன் மட்டும் கப்பு வாங்கிட்டான். பார்த்தீங்கன்னா வந்து நைட் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும், அதான் தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டுட்ருக்கோம்.